இன்னைக்கு வீடியோ ஸ்பான்சர் மிஸ்டர் கூக்கு கேமிங். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் M24 பெட் மேட்ச் நடத்துகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. ஸோ பெட் கட்டி ஆடுற மாதிரியான மேட்ச் சாட்டர்டே சண்டே நடத்துகிறாங்க. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணவங்க 200 UC 100 UC வந்து கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா. இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வட்டி 200 சப்ஸ்கிரைபர் ஏறும் போது ஒரு கேஷ் ப்ரைஸ் வந்து டோர்னமெண்ட் நடத்துகிறப்பல. அண்ட் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரூம் மேட்ச் வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணுறாங்க. அண்ட் 3000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆர்பி கிவியும் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா. இவங்க சேனலையும் டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட்டு காமெண்ட் கொடுத்துருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாய் ஃபைனேஷன், நான் அவங்க இருக்கீங்க ஃபைர். இன்னைக்கு வீடியோவில் நம்மளோட பப்ஜி மொபைல் பீட்டாக்கு செகண்ட் அப்டேட் 1.2 செகண்ட் அப்டேட் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சீசன் 79 மொத்தமாக ஒரு விஷயம் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு 5 முக்கியமான விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய டிடிஎம் வேர் ஹவுஸ் வந்து டோட்டலி மாற்றிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி M4BC மாற்றிட்டாங்க சைனீஸ் விஷயத்துக்கு. அப்போயே நான் ஒரு வீடியோ போட்டேன், இப்போ நம்மளுக்கு மாற்றிருக்காங்க. உள்ளக்க வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் கூட எதுவும் மாறினதுனால மிந்தி ரொம்ப பழசாக இருக்கும், ஒரு மாதிரி ஓல்டான ஃபீல் இருந்துச்சு அப்புறம் இந்த வேர் ஹவுஸ் ரைட்டாக. ஸோ இப்போ பார்க்க நல்ல ஒரு ஃபீல், நல்ல ஒரு அழகாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் ஆல்சோ வந்து புதுசு அதில் மாற்றிக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎம் நானும் டெய்லி விளையாடுவோம். எனக்கு வந்து அது ஒரு எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியல, நல்லா தான் இருந்துச்சு. HDR வச்சா மட்டும் அங்கே கண்ணாடி இருக்கனால ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் ஆகிற மாதிரி தோணுது. மற்றபடி ஓவரால் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா. ரெண்டாவது டாபிக், ரூனிங் பவர் டீம் இவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் ரங்கனில் கொண்டு வந்திருக்காங்க, ரூனிங் பவர்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்பான் ஐலாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மேலே கொடுத்துருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பாரகோ மிந்தி இதுக்கு மாதிரி கேள்விப்பட்டிருப்பேன், நமக்கு ஒரு இவெண்ட் வந்துச்சுல. ஸோ அதே மாதிரி தான் இப்போ இங்கேயும் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா. இது ஒரு மாதிரி சுற்றுது, சுற்றின பிறகு அது வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சு மூணாக பிரிஞ்சு அதுக்கப்புறம் ஒன்றா சேர்ற மாதிரி பண்ணுது இந்த ஸ்பான் ஆயினில், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம் டீம் கேமில் லாபியில் நிற்கும் போது உங்களுக்கு பேக்ரவுண்ட் இந்த மாதிரி கொடுக்க போகிறாங்க. அண்ட் என்ட்ரு கேம் ஆகும்போது இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இந்த இந்த சீசன் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இதோட தான் ஃப்ரெண்ட்ஸ் டீம், ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உள்ளக்க வந்து பார்த்தீங்கன்னா நான் திரும்பி ஸ்பான் ஆயில் கேம் குதித்த பிறகு திரும்பி ஸ்பான் ஆயிலில் போயிட்டு அங்கே போய் பார்த்து அதை சுட முடியல, அதில் ஏதோ ஒரு இன்ட்ராக்டாக பண்ண முடியல, பார்க்க இப்படி தான் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இறங்க நல்ல இவெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 வகையான இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் நம்மளுக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் போது ஸ்பான் ஆயில் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. அது இங்கே தான் சூஸ் பண்ணணும். அது உள்ள பக்கத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த 3 பவர். மொதல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வின் ரூன் அப்படின்றதுக்கு பேர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை சூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான லோகோ கொடுத்துருவாங்க. ஸோ இதை வச்சுக்கிட்டு நீங்கள் மேட்ச் ஸ்டார்ட் ஆன பிறகு அதுதான் உங்களோட பவர் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா. ஸோ நீங்கள் மேட்ச் ஸ்டார்ட் ஆன பிறகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 காயின்ஸ் ஆகும் இந்த மொதல் பவரை யூஸ் பண்ண. ஸோ இதை யூஸ் பண்ணாமல் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மாதிரி விண்டு மாதிரி உங்களை சுற்றி பயங்கரமாக சுற்ற ஆரம்பிக்குது. ஸோ இது சுத்தம் போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதை சுடுற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சில புல்லட்டை வந்து அது தடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா. ஸோ இது தடுக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு சுடும் போது சில வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்லுதுன்னா ஷீல்ட் வின் ரிடியூஸ் த டேமேஜ் ஆஃப் எனிமிஸ் புல்லட். ஸோ வந்து எனிமிஸோட புல்லட் வந்து டேமேஜை குறைக்கும், சில புல்லட் வராது தடுக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. ஸோ இது செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது ஒரு பில்டிங்குள்ளெலாம் வச்சு அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே தெரியும். இதுக்கு வந்து 20 பவர் தேவைப்படுது. பவர் எப்படி எடுக்கிறதுங்கிறது லெட்டராக சொல்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று இருக்குது, இது வந்து 5 தான் தேவைப்படும். இதுக்கு பேர் விண்டு பூஸ்ட். இது வந்து உங்களுடைய மூவ்மெண்ட் ஸ்பீடு, ரீரோடிங் ஸ்பீடு, டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பால் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, இன்னொரு பவர் அதுக்கு அதோட டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. ஸோ இதை போடும்போது ஒரு மாதிரி அப்படியே போக அப்படின்னு வேகமாக போகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்குது. ஸோ இது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மொதல் பவரோடைய இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது என்னது பவர் கவுண்டர் கவுண்ட் ஒன் கேட்குதுல. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்டல் வேணும். இந்த கிறிஸ்டல் நீங்கள் குதித்த உடனே இந்த மாதிரி தான் இருக்கும், எல்லா இடத்துலையும் கொட்டி கிடக்குது நிறையா, அதை எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் பிளேயர் கொண்டீங்கன்னா கூட பிளேயர் கையில் கூட இருக்கும், அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து இது கொள்ள அங்கங்கே சேகரிக்கிறத வச்சு நீங்கள் இந்த பவரை யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் பவர். ரெண்டாவது பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளேம் ரூன். இது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது. எதனால் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஃபயரு, பட் அதை விட எதனாலனு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இருக்கிற பெஸ்ட் பவர். மொதல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மெக்மா வீல்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து பெரிய பவர் இருக்குது, தட்டு விட்டிங்கன்னா ஒரு மாதிரி ரோல் ஒரு உருண்ட மாதிரி ஒன்று உளுந்து அந்த உருண்டை அப்படி உருண்டு போகுது. இதை சுட்டாலோ வண்டியை வச்சு ஏற்றலாம் முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கானது. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு ஒரு கவர் எடுத்துக்கலாம், ஒரு கவரை உருவாக்கிக்கலாம், ஒரு ஒரு ஹைட்லேருந்து தூக்கி போட்டிங்க உருண்டு போவோம். இது யாரையும் இது வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க கூட விளாட முடியல நட்டி. ஸோ மற்ற ஆளுங்க மேலே வச்சு ஒரு பிளேயர் மேலே வச்சு நான் ஏற்றி மேலே உருட்டிலாம் டெஸ்ட் பண்ண முடியல, பட் இது செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா. இது ஒரு ஒரு ஸ்குவாட் ஹவுஸ் ஸ்கூலில் டக்குனு போடுறதுக்கு மற்ற விஷயத்துக்குலாம் செம்மையாக அதை யூஸ் பண்ணலாம், பார்க்க அழகாகவும் இருக்குது. ரெண்டாவது பவர் தான் இருக்கிறதே பெஸ்ட், அந்த சின்ன பவர். இது என்ன பண்ணுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு ஒரு உடம்பை சுற்றி நெருப்பிடுற மாதிரி ஒரு இதை காட்டுது. ஆனால் உடம்புல ஏரியல உங்கள் ஸ்க்ரீனில் மட்டும் காட்டுது. நீங்கள் எங்கெங்கெல்லாம் சுட்டாலும் உங்கள் புல்லட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நெருப்பு எஃபெக்ட் வருது ஃப்ரெண்ட்ஸ், கிளேசியரில் அந்த வரும்ல. ஸோ அந்த மாதிரி செம்மையாக இருக்குது. ஆனால்
எனிமி கண்ணுக்கு தெரியாது, உங்கள் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். அண்ட் ஆல்சோ நீங்கள் ஒரு ஆளை சுட்டிங்கன்னா அவன் எரிஞ்சுவான். ஸோ அது மட்டும் இல்லை, எரிஞ்சிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேமேஜ் அவனுக்கு கொடுக்குது. சில அப்படியே இந்த மாதிரி நான் எரிஞ்சிட்டு போய் செத்ததை கூட பார்த்தா நான் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் வேறு லெவல் ஃபீலிங் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையை சொல்ல போனால் இது வந்து மற்ற பவருக்கு வந்து அதிக டேமேஜ் கொடுக்கும் இது. ஸோ ஓவரால் சூப்பரான பவர்னால் எனக்கு பிடிச்ச இந்த ஃப்ளேம் தான். ஓகே, இப்போ மூணாவது பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஆர்டிக் ரூயின். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஐஸ் வாலு. ஸோ இது தட்டின உடனே ஒரு மாதிரி வால் மாதிரி வந்து நிற்குது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் அந்த வீல் அந்த நம்ம கவர் கொடுக்க ஒரு வால் உருவான மாதிரி இது வந்து ஐஸில் ஒரு வாலே உருவாகுது தனியாக அந்த இடத்துல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. இதை வச்சு நிறைய விளாண்டு பார்த்து சுட்டாலும் இதுலேயும் வந்து புல்லட் பாஸ் ஆகாது, பட் வந்து ஒரே இடத்துல தான் அந்த வால் இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த நெருப்போட வால் மூவ் ஆகும் ரைட்டா, அது ஒரு வீல் மாதிரி, இது வால். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அது அது உங்கள் காலைக்கீழே போட்டுனா உங்களை ஹைட்டுக்கு ஏற்றுது, சில வாட்டி உள்ளே ஸ்டக் ஆகிக்கிறீங்க. நான் என்ன பண்ண, கொஞ்சம் இன்னொரு வீட்டு மேலே இருந்து மேலே குதிச்சு அதுக்கு மேலே ஒன்று போட்டு ஒரு கிளிச் ஆகி கூட வந்து பார்த்தீங்கன்னா அது வானத்தில் இருக்க முடிச்சு. ஸோ இதை வச்சு நிறைய கிளிச் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இது மொதல் இது. இதிலே சின்ன பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீசிங் ஏமோ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், புல்லட் வந்து பார்த்தீங்கன்னா எனிமிஸோட ஹீலிங் எஃபெக்ட் வந்து ரொம்ப குறைச்சி விட்ரும், அவங்களுக்கு டேமேஜ் அது ஹீலிங் பண்ணுறது. அதுக்கப்புறம் இந்த ஃபயர் வால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ண போட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்லெஸ் ஆனது இந்த பவர் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை இருக்கிறதே குறைச்சலான பவர் நினைக்கிறேன். ஸோ மொத்தமாக இந்த மூணு பவர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன் வந்து பார்த்தீங்கன்னா லிவிங்கி மேப்காக கொண்டு வந்திருக்காங்க. அது 5mm யூஸ் பண்ணுது. ஸோ நீங்கள் நினைக்கிறது எனக்கும் கேட்குது, என்ன ப்ரோ ஃபேமஸுங்கிறீங்க வாளுங்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஐ டோன்ட் நோ எதுக்கு என்ன பதில் சொல்கிறது அங்கே கேட்டோம்னா, அவங்களாம் ஆர்மியில் தான் நம்ம எடுத்துக்கிறோம், ஆர்மியில் இதெல்லாம் ஏற்கனவே வந்து தான் நம்மளும் யூஸ் பண்ணுறோம், ஆர்மியில் வாலு ஃபேமஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ எதுவாக இருக்கட்டும், பட் கொண்டு வந்திருக்காங்க. நாலாவது டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சீசன் 70 ராயல் பாஸ் லீக்ஸும் அண்ட் அந்த சீசனோட ஈமோட்ஸும் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் மெயினான ஆர்பியோட லுக்கு, ஆர்பியோட அவுட்ஃபிட் எல்லாமே. ஸோ அந்த மேல் ஹைட்டில் நிற்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கார்டியன் ஆர்மர் செட்டு, 100th ஆர்பியோட அவுட்ஃபிட் தான் ஃப்ரெண்ட்ஸ் அது. ஓகேவா? ஸோ பார்க்க வேறு லெவலில் இருக்குது. அது ஆடுமா லைட் எரியுமா என்ன இதுன்னு டீட்டெயில் தெரியல. கீழே நிற்கிறது ஆர்பியோட தான், அது வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஆர்பி ரிவார்டிலே கொடுத்துருவாங்களா, அந்த லெவல்லே கொடுத்துருவாங்களா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கார்டியன் ரெட் கமெண்ட்ற மாதிரி தனியாக எடுக்கிறோமான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ வந்த பிறகு பார்த்துக்கலாம். ஆனால் 100th கன்ஃபார்ம். அதோட ஈமோட தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு மாதிரி பாக்ஸிங் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மேபி நான் நினைக்கிற பாரக மாதிரி பொண்ணு இதில் ஏதோ ஒன்று வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரெண்டு ஈமோட்டும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சேரை உருவாக்குற மாதிரி ஒரு ஈமோட் வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபெதர்லாம் அப்படி வானத்தில் உழுற மாதிரி ஒரு ஈமோட் வந்திருக்கு. இந்த மாதிரி லுக்கில் இதுக்கு முன்னாடி பேரகோ தான் வந்திருக்கு. ஸோ மேபி பேரகோ மாதிரி புதுசாகனும் வரது கூட வாய்ப்பு இருக்கலாம். அண்ட் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈமோட்டில் ஒரு செம்மையான ஈமோட்டு ஒரு மாதிரி கண்ணை தூக்கி போட்டு அப்படியே அப்படி அழகாக ஸ்டைலாக பிடிக்கிற மாதிரி ஒரு ஈமோட் வரப்போது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா மெஜிஷன் கார்டை வச்சு மேஜிக் பண்ணுற மாதிரி ஈமோட் வருது ஃப்ரெண்ட்ஸ். இதை தவிர்த்து நிறைய விஷயம்லாம் வருது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேடத்தை மேலே சேனலில் பார்த்துக்கலாம். அவர் தான் நம்மளுக்கு லீக்ஸ் எல்லாம் கொடுத்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட ஃபைனல் பாட்டு வந்துட்டோம். அஞ்சாவது டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சியர் பார்க்கு செம்மையாக மாற்றிருக்காங்க. அங்கேயும் இந்த ரூனிக் ஈவெண்ட்டோட ஐட்டம்லாம் இருக்குது. இது மூலமாக இந்த ஈவெண்ட்டில் இங்கே நடக்குது, அது மிஷின் முடிக்கிற மாதிரி. அண்ட் அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ரேபிட்டோட கால் வச்சு மாதிரி தெரியுது. அதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா லவ் ஐலாண்ட் இருக்கணும், அதை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய பிரிட்ஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக. ஏன்னா அந்த வண்டி எடுத்து அங்கே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க நினச்சாங்களே என்னென்னு தெரியல. செம்மையான ஒரு பிரிட்ஜ், நீங்கள் அப்படியே அங்கே போகலாம். ஸோ அந்த பிரிட்ஜை தான் நான் போன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அங்கே ஒரு பெரிய ரேபிட் அப்படியே படுக்க போட்டு வச்சிருக்காங்க முயலை. செம்மையாக இருக்குது. ஏற்றேன் அப்படியே ஏற்ற பிறகு மேலே வந்து பார்த்தீங்கன்னா, இது சைனீஸ் சீசனில் வரும்போது இதில் ஜம்ப் பண்ணலாம், அப்படி ஒரு வந்து ட்ராம்பலின் மாதிரி ஜம்ப் பண்ண முடியும் ஹைட்டை. இதில் முடியல, மேபி பிச்சில் மாற்றுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் சேர் பார்க்கில் மாற்றினது. ஸோ இது வரைக்கும் சொன்ன இந்த அஞ்சு விஷயங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் மெயினாக வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் சீசனில் 0.1 புதுசாக ஆட் பண்ணது. இதை தவிர்த்து அப்டேட் வரதுக்குள்ள இன்னும் நிறைய ஆட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பப்ஜி மொபைல் இந்தியா விஷனை பற்றி எந்த ஒரு நியூஸுமே இது வரைக்கும் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். கிடச்சிச்சுன்னா கன்ஃபார்ம் வீடியோ போடுறேன். இன்னைக்கு வீடியோட ஸ்பான்சர் மிஸ்டர் கோகோ கேமிங். அவங்க சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நான் உங்கள் கிங் ஆஃப் ஃபயர். பாய். Two times.